வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். எங்கள் சேனல் வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபை ஆகுனா பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம தமிழில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். 6th டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தெலுங்குக்கு இலக்கியம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நன்னயப்பட்டர். தெலுங்கு மொழியின் இலக்கியம் எழுதியவர் வந்து நன்னயப்பட்டர். அதே மாதிரி கன்னடத்திற்கு இலக்கியம் எழுதியவர் வந்து கேசவர். கன்னடத்திற்கு இலக்கியம் எழுதியவர் வந்து கேசவர். அடுத்து மலையாளத்திற்கு இலக்கியம் எழுதியவர் வந்து எழுத்தச்சன். மலையாள நூலிற்கு இலக்கியம் எழுதியவர் வந்து எழுத்தச்சன். அடுத்து மலையாளத்தின் முதல் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ வீரராமவர்மாவின் ராமசரிதம் என்பது தான் வந்து மலையாளத்தின் முதல் இலக்கியம். அடுத்து கன்னடத்தினுடைய முதல் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிர்பதுஷ்கர் எழுதிய கவிராஜ மார்க்கம் என்பது தான் வந்து இந்த கன்னட மொழியின் முதல் இலக்கியம். அடுத்த பாயிண்ட்டு தெலுங்கில் முதல் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நன்னயப்பட்டர் எழுதிய பாரதம். நன்னயப்பட்டர் எழுதிய பாரதம்தான் வந்து தெலுங்கின் முதல் நூல். அடுத்த பாயிண்ட்டு தமிழில் முதல் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சங்க இலக்கியம். தமிழின் முதல் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சங்க இலக்கியம். அடுத்து கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோவில் கட்டிய இடம் வந்து திருவஞ்சைக்களம். கண்ணகிக்கு வந்து சேரன் செங்குட்டுவன் எந்த இடத்துல வந்து கோவில் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா திருவஞ்சை குளத்தில். அடுத்து திருமலை காட்டில் பிறந்தவர்கள் வந்து ரெண்டு பேர் வந்து இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பரஞ்சோதி முனிவர் மற்றும் தாயுமானவர். இந்த இரண்டு பேருமே வந்து திருமலை காட்டில் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷனில் எது கொடுத்தாலும் எழுதிடுங்க, யாருடைய பெயர் கொடுத்தாலும் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பதினின் கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல் வந்து எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூன்று நூல்கள் வந்து இருக்குது. என்னென்னா திரிகடுகம், சிறுபஞ்சமூலம் மற்றும் ஏலாதி. இந்த மூன்று நூல்களுமே வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மருந்தின் பெயரால் புகழ் பெற்ற நூல்கள். அடுத்த பாயிண்ட்டு சேரநாடு. சேரநாடு என்பது வேழம் உடைத்து, சோழ நாடு என்பது சோறுடைத்து, பாண்டிய நாடு என்பது முத்துடைத்து, பல்லவ நாடு என்பது சான்றோர் உடைத்து. ஸோ இது நாலுமே மொத்தமாக கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்து பெத்தலகேம் குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேதநாயக சாஸ்திரிகள். பெத்தலகேம் குறவஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து வேதநாயக சாஸ்திரிகள். அடுத்த பாயிண்ட்டு தமிழரசி குறவஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து வரதநஞ்சய பிள்ளை. தமிழரசி குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வரதநஞ்சய பிள்ளை. அடுத்து நாலடியாரை தொகுத்தவர் வந்து பதுமன்னார். நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதுமனார். அடுத்த பாயிண்ட்டு நாலடியாரை முப்பாலாக தொகுத்தவர் வந்து தருமர். நாலடியாரை தொகுத்தவர் வந்து பதுமனார். அதே மாதிரி நாலடியாரை முப்பாலாக தொகுத்தவர் வந்து தருமர். அடுத்த பாயிண்ட்டு மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுபவர்களும் மூன்று பேர் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர். இந்த மூன்று பேருமே வந்து மூவர் முதலிகள் என அழைக்கப்படுகின்றனர். அடுத்து எட்டுத்தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் வந்து பரிபாடல். அகநூல் புறநூல் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இந்த எட்டு தொகையில் வந்து இந்த ரெண்டுமே கலந்த நூல், அதாவது அகமும் புறமும் கலந்த நூல் வந்து பரிபாடல். அடுத்து பத்து பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் வந்து நெடுநல் வாடை. அதே மாதிரி பத்து பாட்டில் வந்து அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் இருக்குது, அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெடுநல் வாடை. அடுத்து மதுரை மாக்கையனார் மாணவர்கள் யார் யாருனார் ரெண்டு பேர். ஒருத்தர் கணித மேதாவியார், மற்றும் காரியாசன். இந்த இரண்டு பேர்கள் வந்து மதுரை மாக்கையனாரின் மாணவர்கள். அதே மாதிரி மதுரை கணக்காயனார் மகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நக்கீரர். மதுரை கணக்காயனார் மகன் வந்து நக்கீரர். அடுத்த பாயிண்ட்டு மூன்று காண்டங்கள் கொண்ட நூல்கள் வந்து இருக்குது. எந்தெந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவிளையாடற் பிராணம், தேம்பாவணி, நலவெண்பா, சீரா பிராணம். இந்த நான்கு நூல்களுக்குமே வந்து மூன்று காண்டங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த நான்கு நூல் ஏதாவது ஒன்று கொடுத்து க்வெஸ்சனாக கேட்டு ஆப்ஷன்ஸில் மூன்றுனா சூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கொடுத்துருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அடுத்து திருப்பூர். திருப்பூர் ஒவ்வொரு ஊரில் இருக்க ஃபேமஸானது தான். திருப்பூர் என்பது வந்து பின்னலாடைகளுக்கு வந்து ஃபேமஸானது. மதுரையில் பிரபலமானது வந்து சுங்குடி புடவைகள். உறையூரில் புகழ் பெற்றது வந்து கண்டாங்கிய சேலைகள். காஞ்சியில் புகழ் பெற்றது வந்து பட்டாடைகள். அடுத்து
சோழன் நலங்கிள்ளியின் நண்பர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோவூர் கிழார். சோழன் நலங்கிள்ளியின் நண்பர் வந்து கோவூர் கிழார். அதே மாதிரி பாண்டிய நெடுஞ்செழியனின் நண்பன் வந்து மாங்குடி மருதனார். பாண்டிய நெடுஞ்செழியனின் நண்பன் வந்து மாங்குடி மருதனார். அடுத்து இளங்கோவடிகளின் நண்பன் வந்து சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளின் நண்பர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீத்தலை சாத்தனார். அடுத்து கோப்பெருஞ்சோழனின் நண்பர் வந்து பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழனின் நண்பர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிசிராந்தையார். அடுத்து தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரிகளினுடைய நண்பர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டாம் சரபோஜி. தந்தை வேதநாயகம் சாஸ்திரிகளின் நண்பர் வந்து இரண்டாம் சரபோஜி. ஸோ அவருடைய நண்பர் வந்து கொடுத்துருக்கோம், மொத்தமாக கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து ஆளுடைய பிள்ளை என அழைக்கப்படுபவர் வந்து திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர். அதே மாதிரி ஆளுடைய அரசு என அழைக்கப்படுபவர் வந்து திருநாவுக்கரசர். ஆளுடைய அரசு என அழைக்கப்படுபவர் வந்து திருநாவுக்கரசர். இதுல அரசர் இருக்கு, ஸோ அரசு அந்த மாதிரி வச்சு கூட எழுதிடலாம். அடுத்து ஆளுடைய நம்பி என அழைக்கப்படுபவர் வந்து சுந்தரர். ஆளுடைய நம்பி என அழைக்கப்படுபவர் வந்து சுந்தரர். அடுத்து ஆளுடைய அடிகள் என அழைக்கப்படுபவர் வந்து மாணிக்க வாசகர். ஆளுடைய அடிகள் என அழைக்கப்படுபவர் வந்து மாணிக்க வாசகர். ஆளுடைய பிள்ளைனா திருஞான சம்பந்தர், ஆளுடைய அரசுனா திருநாவுக்கரசர், ஆளுடைய நம்பினா சுந்தரர், ஆளுடைய அடிகள் என அழைக்கப்படுபவர் வந்து மாணிக்க வாசகர். அடுத்து தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல்கள் வந்து இரண்டு இருக்கு, ஒன்று திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம். அடுத்த பாயிண்ட்டு தமிழின் முதல் ஏளன இலக்கியம் வந்து பரமார்த்த குரு கதை தான் வந்து முதல் ஏளன, அதாவது நகைச்சுவை இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதன் ஆசிரியர் வந்து பாரதியார். அடுத்து முதல் தமிழ் பத்திரிகை வந்து சுதேசமித்திரன். முதல் தமிழ் பத்திரிகை வந்து சுதேசமித்திரன். பாயிண்ட்டு குழந்தை பருவத்தில் சூரியனை கனி என எண்ணி உன்ற முன்ன முயன்றவர் வந்து அனுமன். குழந்தை பருவத்தில் வந்து சூரியனை கனி என்றெண்ணி உண்ண முயன்றவர் வந்து அனுமன். இன்னைக்கு வீடியோ வந்து தமிழில் 19th பாட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு